அனைவருக்கும் வணக்கம். பிஸ்னஸ் மேக்ஸில் 6.2 எக்ஸசைஸில் தேர்ட் ப்ராப்ளம் பார்க்குறோம். தி ஃபாலோயிங் டேபிள் இஸ் டிஸ்கிரைபிங் அபவுட் தி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் தி ரேண்டம் வேரியபிள் ஆஃப் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, பி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அப்போ ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் எக்ஸ். அப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஃபார்முலாவில் என்ன கொடுத்துருக்குறேன்னு நான் டெஃபினேஷன் சொல்கிறப்போ எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் எக்ஸ், வேரியன்ஸ் இ ஆஃப் எக்ஸும் வேரியன்ஸும் கொடுத்தோம். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னா என்ன? வேரியன்ஸை ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா அதுதான் என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னா என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபார்ம்லா என்ன? இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் e of x squared minus e of x whole squared அப்படின்ட்டு பார்த்துருப்போம். e of x எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பிஃபோர் ப்ராப்ளம்ஸில் நம்ம பார்த்துருப்போம். அதை அப்படியே நம்ம சம் பண்ணி ஆட் பண்ணுவோம். e of x squared அப்படின்னா x போட வேண்டிய இடத்துல நம்ம என்ன போடணும், x ஸ்கொயர்டாக வேல்யூ போடணும். அப்போ இங்கே ப்ராப்ளம்க்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேட்டிருக்கிறாங்க, அதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறப்போ இந்த வேரியன்ஸோட ஆன்சருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா அதான் என்னது நம்மளுக்கு, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு square root of e of x squared minus e of x whole squared அப்படின்ட்டு வரும். ஸோ ஒரு ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு முழுசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும், எந்த ஃபார்முலாலாம் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்டே சைட்ல எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ராப்ளம்குள்ள ஒன் பை ஒன்னா கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும், e of x, அப்புறம் e of x ஸ்கொயர் கண்டுபிடிச்சு இங்க சப்ராக்ட் பண்ண போற. E of x. E of x அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதுவோம், சம்மேஷன் ஆஃப் x x p x into p of x அப்படின்ட்டு எழுதுவோம். ஸோ x into p of x அப்படின்னா என்ன வேல்யூ, இங்க டேபிள் வேல்யூ 3 × 0.1 x into p of x. X into P of X, அதாவது 4 × 0.1 எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ண போறோம். அப்போ இங்க என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த வேல்யூ 3 × 0.1 பிளஸ் 4 × 0.1 பிளஸ் 5 × 0.2 அப்படின்ட்டு இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் மல்டிபிள் பண்றேன், மல்டிபிள் பண்ணா என்ன ஆகும், எனக்கு 3 × 0.1 0.3, 4 × 0.1 0.4 பிளஸ் 5 × 0.2 1.0 வருமா, ஸோ 10 1.0. இது எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா 1.7 1.7. இதான் என்னது நம்மளுக்கு e of x. இப்போ ஃபார்முலால நம்மளுக்கு எனக்கு அடுத்து என்ன வேணும், e of x squared வேணும். e of x squared அப்படின்னா இதே ஃபார்முலால x சம்மேஷன் x x squared p of x, x squared p of x, x squared p of x அப்படின்னா என்ன, இங்க x வந்து நம்மளுக்கு கிவன் ப்ராப்ளம்ல என்ன கொடுத்துருக்காங்க, 3 4 5, அதை ஸ்கொயர் பண்ணிட்டு p of x ஓட மல்டிபிள் பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் என்னது நம்மளுக்கு x, 3. அப்ப இங்க நான் எழுதுறப்ப என்ன எழுதுவேன், 3 squared × 0.1 plus 4 squared × 0.1 plus 5 squared × 0.2. நம்ம அந்த x ஓட வேல்யூ இங்க x p of x னா x அப்படியே போட்டிருப்போம், x squared னா x வந்து ஸ்கொயர் பண்ணிட்டு மல்டிபிள் பண்ணிருப்போம், அவ்வளவுதான். வேற ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த யூனிட். சோ 3 squared 9, 9 × 0.1, 4 squared 16 0.1 plus 5 squared 25 × 0.2. இந்த வேல்யூஸ் எல்லாம் எழுதியாச்சு, மல்டிபிள் பண்ணிட்டு அப்புறம் இதையும் மல்டிபிள் பண்ற, 9 × 0.1 0.9 பிளஸ் 16 × 0.1 1.6 பிளஸ் 25 × 2 50 வருமா, இங்க 5.0 அப்படின்ட்டு வரும். இது எல்லாத்தையும் நம்மளுக்கு ஆட் பண்ண ஆன்சர் என்ன வருது, 7.5. ஸோ e ஆஃப் x ஸ்கொயர்ட் வந்து நம்மளுக்கு என்னது, 7.5. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், வேரியன்ஸ் ஆஃப் x ஃபார்முலா என்ன, e ஆஃப் x ஸ்கொயர் மைனஸ் e ஆஃப் x ஹோல் ஸ்கொயர். இந்த வேல்யூஸை நான் அப்ளை பண்ண போறேன். e ஆஃப் x ஸ்கொயர் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 7.5. ஸோ 7.5 மைனஸ் e ஆஃப் x ஹோல் ஸ்கொயர், e ஆஃப் x னா என்னது, 1.7 ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு வரும். இப்போ 7.5 மைனஸ் 1.7, 17 ஸ்கொயர் பண்ணா என்ன நம்மளுக்கு, 289 இங்க 0.7, 2 decimal பிளேசஸ் இருக்கும். ஸோ 2.89 இது எல்லாத்தையும் நம்ம 7.5 இருந்து 2.89 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 7.5 2.89. அப்போ இங்க 0 சப் பேர பண்ணோம் அப்படின்னா 10 9 1 4, அகைன் நம்ம பேர பண்ணுவோம் 14, இங்க 6, இங்க
எனக்கு ப்ராப்ளம்ல என்ன கேட்டிருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு நான் என்ன பண்ணணும், இதை ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் தட் வேல்யூ இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4.61. இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்ன உங்களுக்கு, அப்ராக்சிமேட்லா 2.14 அப்படின்னா திஸ் இஸ் 1 வைக்கலாம், 2.15. உங்க புக் ஆன்சர்ல வந்து 2.147 அப்படின்னா 2.15 இருக்கும். அதை கால்குலேட்டரில் நீங்கள் எடுத்து போட்டு பார்த்துக்கலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. தேங்க்யூ. கீழே இருக்கிற பெல் பட்டன் அமுக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.